அன்பார்ந்த நண்பர்களே, நாம் தினமும் விரல்கள் நமது உடல்நலம் என்ற தலைப்பில் முத்திரைகளும் அதன் நன்மைகளை பற்றி பார்த்துட்டு வர்றோங்க. குரு அக்குப்பஞ்ச சிகிச்சை மையம் கோவையிலிருந்து ஹீலர் டாக்டர் ரமேஷ் பேசுறேங்க. அந்த முத்திரைகள் வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை வந்து மிக மிக முக்கியமான முத்திரை. இப்போ மேக்சிமம் எல்லாருக்கும் ஹெல்ப் ஆகக்கூடிய முத்திரை ஒன்று, முதுகு முத்திரை. எல்லாத்துக்குமே முதுகு தான் மனுஷனுக்கு மெயின். முதுகில் பிரச்சனை வந்தால் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் வந்து இந்த முத்திரை வந்து முதுகு முத்திரைன்னு பேர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கான ஒரு முத்திரை, முதுகு முத்திரை. இது என்னன்னு பார்க்கலாங்க. முத்திரைகள் என்பது இந்துத்துவம், புத்த மதம் மற்றும் யோகாசன பயிற்சியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சம்பிரதமான அடையாளங்களாகும். சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் வந்து இதை வந்து குறி, சைகை அல்லது முத்திரைன்னு சொல்கிறாங்க. உடலில் இருக்க ஆதார சக்தி, 7 ஆதார சக்தி ஆதார மூலங்களை உயிர் சக்தி ஓட்டத்தை உறைப்படுத்துவதன் மூலமாக நமக்கு உடலில் நன்மை விளையுதுங்க. இது நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறோம். இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டால் ரொம்ப சந்தோஷம். இது அடுத்தது இதை இது தரவாயிடுச்சுனாக்கா அடுத்து நம்ம முதிரிகளோட பேர் நமக்கு ஞாபகம் அவசியம் இல்லை, மூலகங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும். பெருவிரல் நெருப்பு மூலகத்தை குறிக்குது, சுட்டு விரல் காற்று மூலகத்தை, நடுவிரல் ஆகாயம் அல்லது மர மூலகத்தை, மோதிர விரல் நில மூலகத்தை, சுண்டு விரல் நீர் மூலகத்தை குறிக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்புகளை குறிக்குதுங்க. பெருவிரல் பார்த்தீங்கன்னா நெருப்பு, ஹார்ட்டு, பெரிக்கார்டியம், சிறுகுடல் மற்றும் மூவப்ப மண்டலம், வயிற்றில் வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது உடம்புல. காற்றுன்னு எடுத்திங்கன்னா லங்ஸு, லார்ஜ் இன்டஸ்டைன். ஆகாயம்னு எடுத்திங்கன்னா லிவரு, கல்லீரல் மற்றும் பித்தப்பை, கால் பிளாடர். நிலம்னு எடுத்திங்கன்னா வயிறு மற்றும் மண்ணீரல், ஸ்டமக் அண்ட் ஸ்பிளீன். சுட்டுவில் எடுத்தீங்கன்னா யூரினரி பிளாடர் அஸ் வெல் அஸ் கிட்னி, தண்ணி சம்மந்தப்பட்டதுங்க. இந்த 5 உடம்பு வந்து 5 பூதங்களால் ஆனது. இந்த 5 பூதங்களும் உடலில் சமநிலையில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லைங்க, எந்த நோயும் வர்றதில்லை. இதில் ஏதோ ஒரு மூலகம் கூடுனாலும் குறைஞ்சாலும் நமக்கு வந்து வலி ஸ்டார்ட் ஆயிருதுங்க, நோய் வலி நோயில் ஆரம்பமாகிறது. இதை சித்த மருத்துவத்தில் வந்து வாதம், பித்தம், கபம்னு சொல்கிறாங்க. வாதம்ங்கிறது காற்று, கபம்ங்கிறது நீர், பித்தங்கிறது நெருப்பு. இந்த 3 தோஷங்களும் சமநிலையில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதோ ஒன்று குறையும் போது கூடும்போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது சொல்கிறாங்க. சுண்டு வரல் சுட்டு வரலும் நடுவரலும் சேர்த்து வச்சிங்கன்னா அது வாத முதிரை, மோதிர வரலும் சுண்டு வரலும் சேர்த்து வச்சா கபமுதிரை, பெருவரில் சேர்த்து பிடிச்சிங்கன்னா பித்த முதிரை. எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம், பஞ்சபூதங்கள் அடிப்படையாக கொண்டு இந்த முதிரை வேலை செய்யுதுங்க. பெருவிரல் தான் நெருப்பு, நெருப்பு இல்லாமல் புகையாது. ஸோ பெருவிரல் சக்தியோடு மற்ற விரல்களின் நுனிகளை டச் பண்ணும்போது அந்தந்த விரலோட பஞ்சபூதங்கள் சமநிலைப்படுதுங்க. இப்போ விரல்கள் மேல் நோக்கி இருந்தால் அந்த பர்டிகுலர் மூலகம் வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தங்க. இப்போ அந்த அதே மூலகத்தை வந்து குறைக்கணும்னாக்கா மடக்கி பிடிக்கணுங்க. இது இதனால் நோய் குணமாகுதுங்க. டச் பண்ணும்போது பஞ்சபூதங்கள் சக்தி சமநிலைப்படுறதுனால நோய் குணமாகுதுங்க. முத்திரைகளை பயிற்சி பண்ணும் பொழுது பிரபஞ்சத்துக்கு சக்தி விரல்கள் மூலமாக உடலில் ஊடுருவி நோயின் தாக்கத்தை குறைக்குது, இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுதுங்க. உடலில் பிராணசக்தி அதிகரிக்கிறதுனால நோய் சக்தி ஜாஸ்தியாகி நோய் இல்லாமல் வாழ முடியுதுங்க. முத்திரை பண்ணும்பொழுது என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா முத்திரையும் உட்கார்ந்துட்டு பண்ணலாங்க, படுத்துட்டு பண்ணலாங்க. உட்கார்ந்துட்டு பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கணும், ஒரு சேரில் உட்காந்துக்கலாம் இல்லை சோஃபாவில் உட்காந்துக்கலாம். முதுகெலும்பு வந்து நேரம் இறக்கணுங்க, கால் வந்து தரையில் படக்கூடாதுங்க. படுத்துட்டு பண்ணலாங்க, மல்லாக்கு படுத்துக்கலாம், ஒரு கழிச்சு படுக்கிறது குறுப்பு படுக்கலாம் கிடையாதுங்க. நமது மனசை வந்து எதுக்காக முதிரை செய்கிறோமோ அந்த அதில் கவனம் செலுத்தணும். இந்த நோய்க்காக பண்ணுறோம்னா அந்த நோய் வந்து குணமாகுதுன்னு நினச்சிட்டு அந்த ஒரு கவனம் செலுத்தணுங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதவிடாய் காலத்துலையும் தாராளமாக செய்யலாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. சில குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லியிருப்போம், ஒரு 20-40 நிமிஷம், 10-30 நிமிஷம் சொல்லியிருப்போம். அந்த அளவு பண்ணால் மட்டும் போதும். ஆர்வ கோளாறுனால ரொம்ப நேரம் பண்ணால் வியாதி குணமாக நினச்சி பண்ணால் அது மாதிரி பிரயோஜனம் இல்லைங்க. ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு அந்த புத்திரை வந்து வேலை செய்யாது. ஸோ கால்கள் வந்து வெறும் தரையில் படாமல் ஒரு மேட் மாதிரி போட்டுக்கோங்க, செருப்பு போட்டுக்கலாங்க.
அப்புறம் வந்து இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மருந்து சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து பண்ணலாங்க. விரல நகம் இருந்தால் அதை வெட்டிடணுங்க. என்ன செய்யக்கூடாதுன்னா, எந்த ஒரு முதிரையுமே நின்றுக்கிட்டோ நடந்துக்கிட்டோ கடனுக்கேன்னு செய்யக்கூடாதுங்க. அதே மாதிரி டிவி பார்த்துக்கிட்டு பொழுதாக போனால் போகுது அப்படின்னு பார்த்துலாம் அது மாதிரி பிரயோஜனம் கிடையாதுங்க. அதோடய பலன் வந்து ஒன்றுமே கிடைக்காது, ரொம்ப கம்மியாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி பின்னாடி பண்ணணுங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு 30 நிமிஷம் பண்ணணுங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸு, அந்த சர்ஜரி பண்ணிக்கிட்டவங்க, அறுவை சிகிச்சை கொண்டவர்கள், கை விரலில் பாதிப்பு இருப்ப மட்டும் அவங்கவுங்க டாக்டர் கேட்டு பண்ணிக்கணுங்க. ஏதாவது பிரச்சனைனா பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா முதிரை செய்யும்போது கண்டிப்பாக கண்ணாடி போடக்கூடாது, கழட்டி வச்சிடணும். கை மட்டும் விரல்களில் ஒரு காப்பர் கம்பி போடுறது, அது டைட்டாக போடக்கூடாதுங்க. மோதிரம் போடுறது இதெல்லாம் வந்து டைட்டாக இருக்கணும், லூஸாக இருக்கணுங்க. இப்போ வந்து படத்தை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். வலது கையில் சட்ட முதிரை, அதாவது நடுவிரல் நுனியையும் சுண்டு விரல் நுனியையும் பெருவிரல் நுனியோ டச் பண்ணணுங்க வலது கையில். அதே சமயத்தில் இடது கையில் வந்து சுட்டு விரல் நகத்து மேலே நம்ம பெருவிரல் அமுத்தி பிடிக்கணுங்க. நீங்கள் ரைட் சைடு படத்தை பார்த்தா படம் நல்லா தெளிவாக தெரியும் பாருங்கள். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, படத்தில் உள்ளபடி வலது கையின் நடுவிரல் மற்றும் சுண்டு விரலுடன் பெருவிரல் நுனியை அணைக்கவும், அதாவது ருத்த சட்ட முதிரை. இடது கையில் ஆள்காட்டி விரல் நகத்தின் மீது பெருவிரலை அழுத்தி பிடிக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 20-30 நிமிஷம். நேராக உட்காந்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துக்கோங்க, முதுகெலும்பு வளையக்கூடாது, கீழே தரையில் கால் படக்கூடாது. ஒரு மேட் போட்டுக்கோங்க, இல்லை யோகா மேட் போட்டு உட்காந்துட்டாலும் சரிதான். டீப் ப்ரீத்திங், 6 3 6, 6 கவுண்ட் உள்ள இழுக்கணும், 3 கவுண்ட் நிப்பாட்டணும், 6 கவுண்ட் வரணும். இது வந்து மூச்சு பயிற்சியும் சேர்ந்து வந்துடுங்க. இது பண்ணும் பொழுது நம்ம சுவாசத்தில் நம்ம கவனத்தை வைக்கணுங்க. அது போக நம்ம எந்த வியாதிக்காக பண்ணுறோமோ நம்ம முதுகு வலிக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ முதுகுல வலி குறையணும், L4 L5 ஏதாவது பிரச்சனையாக்கு பண்ணணும். இந்த புள்ளி, இந்த முதிரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா முதுகெலும்பின் கீழ்ப்பகுதி L4 L5 ஏற்படும் வலியை போக்க. இப்போ மனுஷன் பாதி பேர் பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை தாங்க. அதாவது இப்போ முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போயிட்டு வந்துட்டு இருந்தோம், நல்ல வேலை பக்கம் நடந்து போவோம் செய்வோம், எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க, இப்போ அதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க. எப்போ பைக்கில் போனால் மாறி மாறி வயசில் இருக்கும்போது தெரியறது இல்லைங்க. கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா மையமாக இடிச்சு டப்பு டப்பு அடிக்கும், அந்த ப்ரெஷர் போய் 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 L4 L5 ப்ராப்ளம்ஸ். இப்போ மேக்ஸிமம் ஒரு 80% நான் ஆம்பையில் இருக்கும் பொம்பளைக்கும் சரி எல்லாருக்கும் இந்த முதுகு வலி சர்வசாதாரணமாக இருக்குங்க. L4 L5 சொல்கிறோம், இல்லாது லம்பார் போன் L4 and L5 இடுப்புக்கு மேலே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிட்டு அந்த அப்படியே வலி ஸ்டார்ட் ஆகிங்க. அப்படியே சயாட்டிக்கான்னு சொல்லுவாங்க. சயாட்டிக்காங்கிறது பேராசன நரம்புன்னு சொல்லுவோம். அதாவது இடுப்புலேருந்து ஆரம்பித்து நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் போய் பாருங்கள், ரெண்டு கால்லையும் இருக்கிறதுலே மனுஷனில் இருக்கிற நீளமான நரம்பு அது ஒன்று தாங்க. ஸோ சயாட்டிக்கா நரம்புங்கிறது சாதாரண வலி கிடையாதுங்க, தாங்க முடியாத வலி இருக்கும். குனிய முடியாது, நிமிர முடியாது, உட்கார முடியாது, இதை விட கொடுமை எதுவும் கிடையாதுங்க, எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த முதிரை வந்து மிக அருமையான முதிரை. அதாவது முதுகெலும்பில் L4 L5 தான் மேக்ஸிமம் டேமேஜ் ஆகுது எல்லாத்து மெயினாக. அது வந்து நாள் பண்ண கொஞ்சம் 10-15 நாள்லேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ சயாட்டிக்கா நரம்புன்னு ஒன்று இருக்குது, அதனால இருக்கக்கூடிய வலியையும் நமக்கு வந்து போக்குங்க. பொதுவாக முதுகு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் பலன் வருதுங்க. ஸோ மனுஷனை வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கணும்னாக்கா இந்த முதிரை ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சரியாக போகும். கூடுமான வரைக்கும் பைக்கில் ரொம்ப தூரம் போகிறது, 2 மணி நேரம் 1 மணி நேரம் போனால் கூட 1 செகண்ட் நிப்பாட்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது, மேடு பள்ளங்களில் பார்த்து ஸ்பீட் பிரேக்கரை பார்த்து போகணுங்க. இது மாதிரிலாம் இருந்தால் பண்ண முடியும். அதுபோக L4 L5 ரீசன், 1 of the reason வந்துங்க மலச்சிக்கல் இருந்தால் கூட இந்த பிரச்சனை வந்து L4 L5 ப்ரொலாப்ஸ் ஆகுங்க. ஸோ மலச்சிக்கல் எல்லாம் பார்த்துக்கோங்க, அதுவும் ஒரு பாதி பிரச்சனை சரியாயிடும். அப்புறம் மற்றதெல்லாம் சரியாக போகுங்க. மிக அருமையான முதிரை இது வந்து. பொதுவாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்கும் சம்மந்தமான முதிரை இது. போஸ்டர் ப்ராப்ளம், பைக் ஓட்டுறதுனால போகக்கூடிய பிரச்சனைகள், அப்புறம் பள்ளம் மேடு குழி இருந்தால் கூட பிரச்சனைகள், இது எல்லாத்துக்கும் அருமையான முதிரை. கண் கூட ரிசல்ட்டை பார்க்கலாம். ரொம்ப நல்லா பண்ணுங்கள், நல்லா சந்தோஷமாக இருங்க, பண்ணிவிடுங்க, நம்பிக்கையோடு செய்யணுங்க. பலன்களை விரைவாக உணரலாம். டாக்டர்கிட்ட போனாலே சரியாக மாட்டேங்குது சொன்னால் சரியா அப்படி நினைக்காதீங்க. நல்லா நம்பிக்கையோடு பண்ணிட்டே வாங்க. பேஷன்ஸ் இஸ் த வேல்யூ. சில பேருக்கு வந்து 2 நாளில் கிடைக்கும், 1 வாரத்தில் வரும், 10 நாள் ஆகும், 5 நாள் ஆகும். சில மொத்தமாக ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாள் பண்ணிங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும். வாழ்க வளமுடன், நம்ம ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.